வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் சட்னி அரைக்க போகிறோம். இந்த சட்னியை ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கத்திரிக்காயில் அரைச்ச மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை வந்து பொன்னிறமாக ஆற வரையும் வறுக்கணும். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பாதி வறுபட்டு இருக்கும்போது 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம், நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயும் வறுபட்டுருச்சு, பருப்பும் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து சட்னி அரைச்சோம்னா சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதே எண்ணெயிலே 7-8 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வேணாலும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் 1 நிமிஷம் போல் வதங்கட்டும். வெங்காயத்தை 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. 100 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தால்தான் கத்திரிக்காய் வதங்குறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அதனால் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த காயும் வெங்காயமும் நல்ல சுருள வதங்கி வரட்டும். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை நீல வாட்டில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, அப்போ தான் நல்லா வதங்கும். கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கிக்கணும், அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிச்சியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்போன்னா இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளியும் வதங்கி நல்லா மசிஞ்சிருச்சு. கடைசியில் இதில் வந்து ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வதக்கினதெல்லாம் நல்லா ஆறட்டும். வறுத்த பருப்பு மிளகாயும் வதக்கின காயும் நல்லா ஆறிடுச்சு. வறுத்த பருப்பு மிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கின காயை சேர்த்துடலாம். ஏன் பருப்பு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறமா காய் சேர்க்குறோம்னா காய் சாஃப்டாக இருக்கிறதுனால வேகம் ஆறப்பட்டுரும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, அது கூட கொஞ்சமாக பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க, சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட கறிவேப்பிலை சேர்த்துடலாம். தாளிப்பாக சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.